என்ன ஒன்று வெளிப்படையாக சொல்கிறேன், நான் 85 புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நான் இதே இயக்கத்திற்கு கொடி விற்று காசு வசூல் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறேன். அன்னையிலிருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன். நான் எவ்வளவோ செஞ்சிருக்கிறேன், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பயனடைஞ்சவர்களுக்கு தெரியும். இதே தமிழ்நாட்டில் நான் நடிகனாக 2001 வந்தேன். வந்ததுலேருந்து என்னுடைய 2009 வரைக்கும் நான் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த 9 வருஷத்தில் என்னுடைய சொந்த பணம், நான் நடித்து சம்பாரித்த பணத்தில் 153 இலங்கை அகதி மாணவர்களை நான் பட்டதாரிகளாக உருவாக்குனவன். இதை நான் சொல்ல முடியும், ஏன்னா இது எங்கிட்ட ரெக்கார்டாக இருக்குது. இன்றைக்கி படித்தவன்லாம் உலகம் முழுக்க இருக்கான். கடந்த 10 நாள் நான் துபாயில் இருந்ததை, அந்த 10 நாள் செலவை எனக்கு ஏற்றுக்கிட்டவன் நான் படிக்க வைத்த கனடாவில் இருக்கக்கூடிய ஜெயராஜுங்கிற மாணவன் தாங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த விழாவில் கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், இல்லை அவங்க தான் பேசணும், அவங்கள நான் கூப்பிட்றதுக்காகத்தான் முன்னாடி, ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பணும்ல, பசியில் வேறு இருக்கீங்க, ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி இன்றைக்கி 2 நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சி இருந்ததாக சொல்லி தான் நம்ம ஏர்லி மார்னிங் நம்ம ப்ரெஸ் கிளப்பில் பேசி இதுக்கு ஏற்பாடு பண்ணோம். இன்னொன்று, நான் 4 நாளைக்கு முன்னாடி துபாயில் இருக்கும்பொழுது தான் டைரக்டர் வந்து ஃபோன் பண்ணி இதை வந்து இது மாதிரி தலைவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி பண்ணால் ரொம்ப மரியாதையாக இருக்கும், சரியாக இருக்கும்னு சொன்னார். ஒரு 4 நாளைக்குள்ளே தான் இதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சது. அம்மா கிட்டலாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டோம். உடனே அவங்க வந்து எல்லாருமே, இவங்க மட்டும் இல்லை, இங்கே கலந்துக்கிட்ட எல்லாருமே, இங்கே வெற்றிமாறன் உட்பட, திருமுருகன் காந்தி உட்பட, சீனராமசாமி உட்பட, குளத்தூர் மணியன் உட்பட எல்லாருக்குமே வேறு வேறு நிகழ்ச்சிகள், அவங்க அண்ணன்லாம் வந்து டெல்லியில் இருந்தாங்க நான் பேசும்போது. ஸோ எல்லாருமே வந்து இன்றைக்கி அதுலேயும் குறிப்பாக வந்து 9 மணிக்கெல்லாம் வந்து அம்மாவும் ஐயாவும் வந்து வந்துட்டாங்க, மணியரசண்ணன் எல்லாருமே. ஸோ முதல்ல எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரியும், சினிமாவில் அவர் வந்தால் நான் வரமாட்டேன், நான் வந்தால் அவர் வரமாட்டேன், அவர் இதுக்கு வர்றாரு, இவருக்கு வர்றாரு, இது மாதிரிலாம் இல்லாமல் கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்கோம், வாங்கன்னு சொன்னோடனே எல்லாருமே கலந்துக்கிட்டீங்க. இதிலேயே வந்து வள்ளுவன் எழுதின ஒரு குறள் தான், மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும் அப்படிங்கிறதான் நான் உணர்கிறேன். ஸோ இந்த படத்தின் மூலமாக என்னுடைய பையனுடைய ஃப்ரெண்டு ஈஸ்வரை வந்து இசையமைப்பாளராக இதில் அறிமுகப்படுத்தியிருக்கோம், என்னுடைய ICW கம்பெனி மூலமாக. ஸோ அதுக்கு வந்து கென் வந்து கூட அவருக்கு ஒத்தாசையாக இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறான். என் பையன் வந்து பாடுவான், ட்ரம்ஸ் வாசிப்பாங்கிறது எனக்கு, நான் என்னுடைய தொழில் பாடுறது தான், என் மனைவிக்கும் தொழில் அது தான். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் பிறந்தது ஒன்று ஞான சூன்யமாக இருக்கணும், இல்லை சூன்யமாக இருக்கணும். ஸோ அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் எனக்கு ஆசை வந்து அவன் ஒரு நல்ல நடிகனாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காம்படிஷன் உலகத்தில் என்னென்ன தகுதிகள் இருக்கோ எல்லா தகுதிகளையுமே வளர்த்துக்கிறது தவறே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் இந்த படத்திற்கு கிட்டு கூட சேர்ந்து இந்த ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான படம் இது. இந்த படத்தில் இந்த சின்ன வயசில் இந்த பசங்க ரெண்டு பேருக்கும் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தயாரிப்பாளருங்கிற முறையில் இந்த கம்பெனி ICW கம்பெனி, நானும் என்னுடைய தம்பி கரிகாலனும் இணைஞ்சு தான் இதை நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய நோக்கம் வந்து நான் சொல்லிடுறேன், திருமுருகன் காந்தி இருக்கிறனால அதை சொல்லணும் ஆசைப்பட்றேன். தமிழ்நாடு முழுக்க ஒரு காலத்தில் என்ன ஊரில் நாடகங்களில் போய் நான் பாட்டு பாடும் பொழுது எங்கள் அம்மா வந்து விளக்கமாத்திலே அடிப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, நீ என்ன கூத்தாடுறியா, இது பண்ணுறியா, அது பண்ணுறியா, அது ஒரு அன்னைக்கு ஒரு பெரிய கேவலமாக நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே ஒரு ஊடகமாக மாறிட்டாங்க. யார் யார் கையில் தொலைபேசி இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு ஊடகமாக மாறிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு நடிகராக மாறிட்டாங்க. அதே மாதிரி நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டேன், நீ எல்லாம் ஏதாவது ஹோட்டலில் போயிட்டு எச்சி கிளாஸ் கழுவுறதுக்கும் எச்சல் எடுக்கிற தண்டை லாய்க்கு அப்படின்னு சொல்லிங்க. ஆனால் இன்றைக்கி அதுவே ஒரு படிப்பாயிருச்சு. இன்றைக்கி வந்து அந்த படிப்பு படித்தா தான் நீங்கள் டேபிளில், எந்த சாதாரண ஹோட்டல்லே வந்து டேபிளை தொலைக்க முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நிலையில் கடந்த இந்தியாவிலேயே முதன்முறையாக லயலா கல்லூரியில் தான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு படிப்பு வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அது இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. அதில் படிக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் ஒரு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கிறாங்கன்னா ஒரு 25 பேருன்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு 75 பேர், குறைந்தபட்சம் ஒரு கல்லூரியில் 100 பேர், ஒரு வருடத்துக்கு ஒரு 25 பேர் வெளியாகிறாங்கன்னா, ஒரு 100 கல்லூரி எடுத்துக்கிட்டுன்னா 2500 மாணவர்கள் தன்னை இயக்குனராகவும் ஒரு நடிகனாகவும் ஒரு இசையமைப்பாளனாகவும் தன்னை ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராகவும் இப்படி பல கோணங்களில் ஒரு கேமராமேனாகவும் ஆர்ட் டைரக்டராகவும் இப்படியெல்லாம் அவங்க சிந்திச்சுக்கிட்டு ஆசைப்பட்டுட்டு வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. ஏன்னா நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்திருக்கிறேன், நடிகர் சங்கத்தில் இருந்திருக்கிறேன், இன்னும் எல்லா சங்கத்தையும் நான் பார்த்துட்டேன்.
அங்கெல்லாம் பஜ்ஜி வடை சாப்பிட்றதுக்கு தான் அந்த சங்கங்கள் சரியாக இருக்குமே தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த வேலைகளும் செய்கிறதுக்கு இங்கே சரியான இது வந்து கிடையாது, கட்டமைப்பு கிடையாது. ஆனால் ஒரு கிரவுண்டு இருந்தால் தான் இன்னொரு பிளேயர் உருவாக முடியும். இன்றைக்கி மற்ற சினிமாக்கள், தமிழ் சினிமா வந்து ஒரு காலத்தில் சவுத்துக்கே இந்திக்காரங்களே வந்து படம் எடுத்த ஒரு சிறந்த டெக்னீஷியன்ஸ் வச்சுருந்த இன்றைக்கு தமிழ் சினிமா இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை யாரும் பேச மாட்டோம். ஆக இங்கே கிரவுண்டே இல்லாமல் இருக்குது. அப்போது இந்த படிச்சுட்டு வர்ற இந்த மாணவர்களுக்கு நாம் என்ன செஞ்சுட்டு போகிறோம்? அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ICW, இந்தியன் சினிவே. இதன் மூலமாக யாராருக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அவங்க எல்லாமே அவங்களுக்குள்ளே இணைச்சிக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் எனக்கு எப்போதுமே ஒன்று உண்டு, அதாவது ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம், அடுத்து சாக போகிறோம். ஆனால் நிறைவேறாத ஆசைகளோடு ஒரு ஆத்மா போது இருக்குல்ல. இப்போ இந்த படைப்பே நான் ஏன் எடுத்தேன், எனக்கு வந்து 85, இப்போ அம்மாலாம் வந்து இவ்வளோ இருக்காங்கிறதெல்லாம் நான் இவ்வளோ லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதே எனக்கு ரொம்ப அசிங்கமாக அவமானமாகவும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று வெளிப்படையாக சொல்கிறேன், நான் 85 புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நான் இதே இயக்கத்திற்கு கொடி விற்று காசு வசூல் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறேன். அன்னையிலிருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சிகிட்ருக்கிறேன். நான் எவ்வளவோ செஞ்சுருக்கிறேன், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பயனடைஞ்சவர்களுக்கு தெரியும். இதே தமிழ்நாட்டில் நான் நடிகனாக 2001 வந்தேன். வந்ததுலேருந்து என்னுடைய 2009 வரைக்கும் நான் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த 9 வருஷத்தில் என்னுடைய சொந்த பணம், நான் நடித்து சம்பாரித்த பணத்தில் 153 இலங்கை அகதி மாணவர்களை நான் பட்டதாரிகளாக உருவாக்குனவன். இதை நான் சொல்ல முடியும், ஏன்னா இது எங்கிட்ட ரெக்கார்டாக இருக்குது. இன்றைக்கி படித்தவன்லாம் உலகம் முழுக்க இருக்கான். கடந்த 10 நாள் நான் துபாயில் இருந்ததை, அந்த 10 நாள் செலவை என்னை ஏற்றுக்கிட்டவன் நான் படிக்க வைத்த கனடாவில் இருக்கக்கூடிய ஜெயராஜுங்கிற மாணவன் தாங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஆகவே இந்த ICW பிளாட்ஃபார்ம் வந்து சினிமா ஆசைகளோட கனவுகளோட வரக்கூடிய, என்ன மாதிரி கிராமங்கள்லேருந்து வரக்கூடியவனுக்கு ஒரு படிக்கட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இதற்கான வேலைகளை கிட்டு கூட இருக்கிறவங்க, அடுத்து என் பையனோட ஃப்ரெண்ட்ஸு அப்துல், கிஷோர், இவங்க எல்லாருமே நிறையா பேர் இருக்குள்ள ஒரு டீமாக, எல்லாமே யங்ஸ்டர்ஸ். இது என்னுடைய விஷன், இது என்னுடைய ஐடியா. இதை உருவாக்கி அடுத்த தலைமுறைகிட்ட நான் கொடுத்துட்டேன். இதற்கான காசை நான் 10 பேர்கிட்ட பிச்சை எடுத்து கூட கொண்டாந்து போடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. கடைசியாக பேசிட்டு போன சீனிராமசாமி என்ன சொன்னார்ல, புகழ் அதை வந்து வெறுமனே கொடுக்கறது வாங்குறதுல வரையாது, புகழ் அழியாமல் இருக்கணும்னால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு போனால் மட்டும்தான் உங்களுடைய புகழ் இந்த மண்ணில் நிலச்சி நிற்கும். அந்த நம்பிக்கையில் அழிவில்லாத ஆத்மாக்களுக்கு சொந்தக்காரர்களான இந்த தியாகமான இந்த போராளிகளுடைய ஆத்மாக்கள் இந்த படத்தையும் இந்த நிறுவனத்தையும் வழி நடத்தும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரன், என்னுடைய சிறை கூட்டாளி திருமுருகன் காந்தி அவர்களை இந்த விழாவை பற்றி பேசுகிறதுக்கு நான் கூப்பிடுறேன்.